நீங்களும் உங்கள் குடும்பங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறை டிவியின் இஃப்தார் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் விசேடமான வித்தியாசமான தலைப்புகளுடன் உங்களுக்கான தெளிவுகளையும் அது தொடர்பான உங்களுக்குள் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விடைகளாகவும் நாங்கள் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது வகையிலே நாங்கள் இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, எங்களை சார்ந்த ஒரு தலைப்பு, எங்களுடைய குடும்பங்களை சார்ந்த ஒரு தலைப்பு தொடர்ச்சியாக பேசுவதற்கு எண்ணி இருக்கின்றோம். வழமை போல் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் நில்ஃபத் மௌலவி அவர்கள். அவரையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி அவர்களே. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்ற தலைப்பு இந்த குடும்ப வாழ்வு, குடும்பங்களை பற்றி குடும்ப நிறைய விடயங்கள் பேசலாம். நீங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த குடும்ப வாழ்வினுடைய சட்ட திட்டங்களா அல்லது குடும்பங்களை பற்றிய நபிகளாரின் கருத்துக்களுடன் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆம், அன்புக்குரிய நேயர்களே, இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு எப்படி அமையப்பெற வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இந்த இடத்தில் நாங்கள் வீட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நேயர்களே, குடும்ப வாழ்வு என்பது ஒரு மனிதனுக்கு சரியாக அமையவில்லை என்றிருந்தால் அவனுடைய அந்த வாழ்வு காலமே அது கேள்விக்குறியான ஒரு காலமாக மாறுகின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு அந்த குடும்ப வாழ்வுடைய தாக்கம் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் சில சகோதரர்கள் சொல்லுவார்கள், திருமணம் முடிக்கிற நேரத்தில் வந்து நீ என்ன செய்ய போகிற அந்த குழிக்குள்ள விழப்போகிறியா அப்படின்னு பயமுறுத்துவார்கள். அப்படி எந்த ஒரு குழியுமே இல்லை. இஸ்லாமிய முறைப்படி ஒருவர் திருமண பந்தத்திலே இணைந்து இஸ்லாமிய அடிப்படைகளை பேணி தன்னுடைய மனைவியோடும் குழந்தைகளோடும் குடும்ப வாழ்க்கையை அமைக்கின்ற பொழுது அந்த ஒரு குழிக்குள்ள விழப்போகிறியான்ற கேள்வி இடமே இஸ்லாத்தில் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், திருமணம் என்று வருகிற நேரத்தில் ஆரம்பத்திலே அவர்களை போட்டு பயமுறுத்தி குடும்பம் என்ன பிரச்சனை வரும், மாமியிட பிரச்சனை, மாமாட பிரச்சனை, மச்சன் மதினிமாரிட பிரச்சனை, இன்னும் உள்ள சகோதர சகோதரிகளோட பிரச்சனை என்று ஒரு மனிதன் அந்த அந்த திருமண பந்தத்துக்கு இணைவதற்கு முன்னாலேயே அந்த திருமண வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள குடும்ப வாழ்வு என்பது பிரச்சனைக்குரிய வாழ்வு தான் என்ற மைண்ட் செட்டப் அப்படி என்ன செஞ்சிடுறாங்க, சமுதாயத்தில் ஒரு சாரால் விதைச்சிடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிழை, இது ஒரு தவறு. இஸ்லாம் எந்த அளவுக்கு அழகான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு எவ்வளவு விஷயங்களை காட்டித்தர தெரியுமா? ஆரம்ப விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்ணை நான்கு விடயத்துக்காக திருமணம் முடிச்சு கொடுக்கப்படும். சஹிஹுல் புகாரியில 5090 இலக்க செய்தியாக ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அழகான செய்தி, ஒரு பெண்ணை நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிச்சு கொடுக்கப்படும். லிமாலிஹா, அந்த பெண்ணுடைய சொத்துக்காக திருமணம் முடிப்பார்கள் சில ஆண்கள். வலி ஹசபிகா, அந்த பெண்ணுடைய குடும்ப கௌரவத்துக்காக திருமணம் முடிப்பார்கள். அந்த பெண்ணுடைய அழகுக்காக முடிப்பார்கள், அந்த பெண்ணுடைய மார்க்கத்துக்காக முடிப்பார்கள். நான்கு காரணம். ஒன்று, அந்த பெண்ணுடைய சொத்து செல்வத்துக்காக, அந்த பெண்ணுடைய குடும்ப கௌரவத்துக்காக, அந்த பெண்ணுடைய அழகுக்காக அல்லது அந்த பெண்ணுடைய தீனுக்காக மார்க்க பற்றுக்காக நான்கு விடயத்துக்காக வேண்டிய ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபதுஃபர் பிதாத்தி தீன், நீ மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள், தரிபத் ஏதாக்க, உனக்கு ஃபியூச்சரில் வெற்றி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் திருமண பந்தத்திலே இணைவதற்கு முன்னால் திருமண பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும். ஆண்களுக்கு ஒரு பெண்ணை தேடுவார்கள், பெண்களுக்கு ஒரு ஆணை தேடுவார்கள். இப்படி கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனை தேடுகின்ற படலம், திருமணம் பேசும் படலம் நடைபெறும். இந்த நேரத்திலே ஆண் தரப்பிலையும் தான் பெண் தரப்பிலையும் தான் எதிர்காலத்தில் நீங்கள் இணையக்கூடிய அந்த குடும்ப வாழ்வு சந்தோஷமாக அமைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நாங்கள் மதிக்க வேண்டும். ரசூல் என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை நாலு காரணத்துக்காக திருமணம் முடிப்பார்கள், ஆனால் உனக்கு எதிர்காலத்தில் வெற்றி வேண்டுமாக இருந்தால் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ என்ன செஞ்சுக்கோ, தேர்ந்தெடுத்துக்கொள் என்று ரசூல் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஹதீஸை நாங்கள் எல்லாரும் புறந்தள்ளி போட்டு, இந்த ஹதீஸை நாங்கள் எல்லாரும் மறந்து போட்டு, அதை வந்து புறக்கணிச்சு போட்டு, ஒரு பெண் அழகாக இருக்கிறார், எனக்கு அந்த பெண்ணை திருமணம் பேசித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை முடிக்கிறது.
அந்த பெண்ணிடம் கோடான கோடி சொத்துக்கள் இருக்கிறது, அல்லது அந்த பெண்ணுடைய வாப்பா, அந்த பெண்ணுடைய தந்தை ஒரு லட்சாதிபதியாக ஒரு கோடீஸ்வராக இருக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் நீங்கள் என்ன செஞ்சாங்க, திருமணம் பேசித்தாங்க என்றோ, அல்லது அந்த குடும்பத்துக்கு அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு கௌரவம், அந்த நாட்டிலே ஒரு கௌரவம் இருக்கிறது, அந்த குடும்பத்துக்கு நாம் பேசி திருமணம் முடித்தால் அதே கௌரவம் எனக்கும் வரும் என்ற கௌரவம் என்ற ஒன்றுக்காக வேண்டிய திருமணம் முடித்தால் ரசூலுல்லாஹுடைய இந்த வார்த்தை உண்மையாகுமா இல்லையா? ரசூல் என்ன சொல்லிட்டாங்க, நீ உனக்கு வெற்றி வேண்டுமென்றால், சந்தோஷம் வேண்டுமென்றால் மார்க்கத்தை பார்த்து செலக்ட் பண்ணிக்கும். அப்போ அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, நீங்கள் குறிப்பாக திருமண பந்தத்திலே இணைய இருக்கின்ற ஆண்கள் மற்றும் பெண்கள், அதே போன்று தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், நீங்கள் எல்லோரும் எப்படி வழிகாட்ட வேண்டுமென்றால், தன்னுடைய மகனுக்கு ஒரு மருமகளை தேடுகின்ற பொழுதும், தன்னுடைய மகனுக்கு ஒரு மணமகனை தேடுகின்ற பொழுதும் நீங்கள் மார்க்கத்தை முதன்மைப்படுத்துங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாக்கு, அது முன்னறிவிப்பு ஒரு நாளும் அது பிழையாகாது. எனவே நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு சமுதாயத்தில் மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி முடித்தவர்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். சில பொழுது அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுப்பார். எப்படி தெரியுமா? அந்த கணவன் ஒரு பெண்ணை தேடுகின்ற பொழுது மார்க்கத்தை பார்ப்பார், தொழுகின்றாரா, அந்த பெண் பிள்ளை மார்க்க விடயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாளா, அந்த பெண் பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகிறாளா, அந்த பெண் பிள்ளை ஒழுக்கமாக அடக்க ஒழுக்கமாக நடக்கின்றாளா, இவைகள் அனைத்தையும் பார்த்து முடிக்கின்ற பொழுது மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி அந்த பெண்ணை திருமணம் முடிப்பார். அல்லாஹு தஆலா அந்த பெண்ணிடத்தில் அழகையும் கொடுப்பார், அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் கௌரவத்தையும் வைத்திருப்பார், அந்த பெண்ணிடத்தில் பொருளாதாரத்தையும் வைத்திருப்பார். நான்கையும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கிஃப்டாக கொடுத்துட்றான். இந்தா, நீ செலக்ட் பண்ணின வைஃபுக்கு மார்க்கமும் இருக்கிறது, பொருளாதாரமும் இருக்கிறது, அழகும் இருக்கிறது, குடும்ப கௌரவம் இருக்கிறது. ஏன்? இவர் ஆரம்பத்தில் பார்த்தது மார்க்கத்தை தான். அல்லாஹு தஆலா அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார். அல்லது ஆரம்பத்திலே கொடுக்காவிட்டாலும், ஆரம்பத்தில் மார்க்கத்தை மட்டும் செலக்ட் பண்ணி அவர் திருமண பந்தத்தில் இணைந்திருப்பார். பிற ஒரு காலத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்வார், அவருடைய எண்ணத்துக்காக நல்ல நோக்கத்துக்காக நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தில் பரக்கத், அதே போல அவனுக்கு ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, அந்த பெண்ணுடைய அழகு, இப்படி அல்லாஹு தஆலா கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். எனவே அன்புக்குரிய நேயர்களே, குடும்ப வாழ்வு சரியான முறையில் சந்தோஷமாக அமைய வேண்டுமாக இருந்தால், முதலாவதாக நீங்கள் ஒரு கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் செலக்ட் பண்ணுங்கள். நேரத்தில் மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி நீங்கள் தேர்வு செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இடம்பெறும். நல்லது. நீங்கள் திருமணத்தை பற்றி ஆரம்பித்திருக்கின்றீர்கள், நாங்கள் நிறைய பேசலாம் தொடர்பாக. நாங்கள் திருமணத்தில் ஒரு சில சந்தேகங்களை தீர்த்து விடுவோம். இப்பொழுது நாங்கள் வளமையாக பார்க்கக்கூடிய எங்களுடைய யதார்த்த விடயங்கள் தான் நிறைய நாங்கள் பேச போகணும். குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் ஒரு பெண் பார்க்க போகின்ற பொழுது பொண்ணு அழகா இருக்கான்னு கேட்பார்கள். இந்த பெண் அழகா இருக்க, இந்த வீட்டிலையும் குறிப்பாக நான் செவியுற்றிருக்கின்ற சில விடயங்கள், என்னுடைய குடும்பம் சார்ந்த சில விடயங்கள் கூட இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்கு அஞ்சு தேவையில்லை. பார்த்த உடையினே கேட்பார்கள், பெண் அழகாக இருக்கின்றாளா, எந்த வீட்டிலையும் யாரும் கேட்பதில்லை, தொழுகிறாளா இல்லை, அவளுக்கு மார்க்கப்பட்டு இருக்கின்றதா என்பதை தவிர்த்து விட்டு, பெண் அழகாக இருக்கின்றாளா, எவ்வளவு அழகு, என்னுடைய மகனுக்கு பொருந்துவாரா, உயரம் எவ்வளவு, இது போன்ற விடயங்களைத்தான் மக்கள் பயன்படுத்தி அவர்களுடைய வளமையான சில விடயங்களாக பார்க்கின்றார்கள். எனவே நாங்கள் இதனை தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை தான் மௌலவி அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இஸ்லாத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள், நபி அவர்கள் கூறியிருக்கின்ற சில விடயங்கள், இந்த திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த இருவருக்கும் இடையிலான அண்டர்ஸ்டாண்டிங் என்று கூறுவோம், புரிந்துணர்வு, இந்த புரிந்துணர்வு இவ்வாறு இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் சகோதரர், அந்த நேயர்களுக்காக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார். அதாவது நீங்கள் சொன்னீர்கள், அந்த பெண் அழகாக இருக்கிறார்கள், உயரமாக இருக்கிறான் கேட்கிறார்கள். இதை நாங்கள் பிழை என்று சொல்ல வரவில்லை. அதாவது நேயர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கத்தான் வேண்டும், உங்களுடைய மகனுக்கு அந்த பெண் ஒத்து வருகிறாளான்னு பார்க்கத்தான் வேணும், அது தவறு கிடையாது. முதன்மைப்படுத்துவது எது என்பதுதான் கேள்வி. மார்க்கத்தை மட்டும் பார்த்துட்டு தனக்கு அழகு பிடிக்கல, தனக்கு கவர்ச்சியாக அந்த பெண் அமையவில்லை, ஆனால் மார்க்கத்தை பார்த்து முடிக்க சொல்லி இருக்கிறாங்க, முடிச்சு போட்டு அவருடைய வாழ்க்கையை இழக்குமாறும் நாங்கள் சொல்லவில்லை. ரசூருல் அதுக்கு வழிகாட்டவும் இல்லை. ரசூருல்லா பெண்ணையும் போய் பார்க்க சொன்னார். சஹாபாக்கள் வந்து ரசூல்லாவிடம் சொன்ன பொழுது, நான் திருமணம் முடிக்க போகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரன் சொன்ன பொழுது, ரசூருல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, ரசூருல கேட்டார்கள், நீ அந்த பெண்ணை பார்த்தியான்னு கேட்டார். அப்ப அந்த பெண்ணை பார்த்தியாண்டாதுக்குள்ள எல்லாமே வருது. மார்க்கம் இருக்குதுன்னு பார்த்தியா, அந்த பெண்ணுடைய அழகை பார்த்தியா? ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை போய் பார்த்து திருமணம் முடிக்குமாறு சொன்னார்கள். அது இப்ப நீங்க இடையில அந்த கேள்வியை கேட்டதனால இன்னும் ஒரு விடயம் எனக்கு ஞாபகம் வருகிறது, நாங்கள் நேர்களுக்காக சொல்ல வேண்டும். அதாவது இப்ப திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு கேள்வி இருக்கிறது, அதையும் நான் கேட்டு விடுகிறேன். நீங்கள் அந்த பெண்
பார்த்தீர்களா பார்த்தியா பார்க்கலாம் என்கின்ற ஒரு விடயத்தை சொன்னீர்கள். இப்பொழுது எனக்கு என்னுடைய சந்தேகம், இப்பொழுது எங்களுக்கு அந்த மஹ்ரம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா? நாங்கள் திருமணத்திற்கு முன்னர் எத்தனையோ பெண்களை பார்ப்போம், ஆனால் ஒன்றும் எங்களுக்கு சேட்டிஸ் இல்லை, அதாவது எங்களுக்கு அது சேர்த்துக்கொள்ள முடியவில்லை, எங்களுடைய வாழ்வில் அவரை இணைத்துக் கொள்ள முடியவில்லை என்கின்ற ஒரு சூழல் கூட நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இவ்வளவு பெண்கள் பார்க்க முடியுமா? நாங்கள் திரையில்லாமல் ஒரு பெண்ணை பார்ப்பதே தவறு, நாங்கள் திருமணம் முடிக்க பார்ப்பதற்காக அனுமதி இருந்தாலும் எத்தனை பெண்களை நாங்கள் பார்ப்பது? இதனுடைய திட்டங்கள் இந்த ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. அதாவது சில சகோதரர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நான் கல்யாணம் முடிக்க போகிறேன், நான் பெண் பார்க்க வேண்டும், பெண் பார்ப்பதற்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண் ஒன்று இருக்கிறார், இப்ப போய் பார்க்கணும்னா இவங்க வைக்கப்படுறாங்க, எனக்கு போய் நேரடியாக பார்க்க இல்லாது, ஏன்னா பார்த்தால் நான் ஓகே சொல்லிட்டு தான் வர வேண்டும், அதனால் ஃபோட்டோ கொண்டு வந்தாருங்க. அல்லது சில ஊர்களில் ஒரு வழக்கம் இருக்கிறது அப்படின்னா, ஒரு நேரத்தை குறித்து அந்த நேரத்துக்கு ஒரு ஃபுட் சிட்டியில் அல்லது இன்றைக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு அந்த பெண்ணை நீங்கள் அழகான முறையில் ஆடைகளை அணிவித்து அந்த பெண்ணை தனியாக நீங்கள் அனுப்ப வேண்டும், நானும் அந்த இடத்துக்கு போகிறேன், பெண்ணை பார்க்கிறேன், எனக்கு சட்டிஸ் இருந்தால் நான் சொல்கிறேன், இப்படி ஒரு முறை ஏற்படுத்தியிருக்கு. நவீன உலகம் ஃபோட்டோக்களை கொடுத்து பெண்களை பார்க்கிறார்கள். இது உண்மையிலேயே பிழையான விடயம் தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, திருமண பந்தத்தில் நீ இணைய போகிறாய், ஒரு பெண்ணை பார்க்க வேணுமா, நேரடியாக போய் பெண்ணை பாரு. அப்போ இஸ்லாம் அனுமதிச்சப்பட்டு நாங்கள் பெண்களை போய் பார்க்குறோம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் ஒன்று இருக்கிறான்னு கேள்விப்படுகிறது, பெற்றோர்களுடைய அனுமதியோடு நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வீட்டுக்கு போய் இஸ்லாமிய முறைப்படி பார்க்க முடியுமான அந்த வரையறைக்கு உட்பட்டு நாங்கள் அந்த பெண்ணை பார்க்குறோம். பிடிச்சிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறது, இல்லை என்றால் நாங்கள் பிறகு வந்துவிட்டு யார்ட்டையாவது ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறது, அல்லது நாங்கள் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட சொல்கிறது, இப்படி எனக்கு பிடிக்கலை அப்போ இன்னொன்று போய் பார்க்குறது, இல்லை அஞ்சு இடத்துல பார்க்குறோம் நமக்கு இன்னும் பிடிக்கலைன்னு சொல்கிறதா, பரவாயில்ல, நீ உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கிறதுல நீ தான் முடிவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் பிறகு நான் ஃபோட்டோவில் பார்த்த பிறகு திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அது பிரச்சனையாக வெடிப்பார்கள். நான் ஃபோட்டோவில் பார்க்கின்ற பொழுது இப்படி இருந்தாவே, மேக்கப் எல்லாம் பண்ணித்தான் ஃபோட்டோ எடுத்திருப்பார்கள், அப்போ நேரடியாக பார்க்கின்ற பொழுது அந்த பார்த்த காட்சிக்கு மாற்றமாக இருக்கிறது, எனவே இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு பிறகு குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனைகளை கூட உண்டு பண்ணுகின்ற அளவுக்கு பிரச்சனைகளை அவர்கள் இதனூடாக என்ன செய்வார்கள், ஏற்படுத்தி விடுவார்கள். எனவே இது மாற்றப்பட வேண்டிய ஒரு நிலைமை. நல்லது, நாங்கள் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பேசலாம். நாங்கள் குடும்ப சந்தோஷமான வாழ்வை ஆரம்பித்திருக்கின்றோம், திருமணத்தில் போய் கொண்டிருக்கிறது இடைவெளி, பின்னர் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். நல்லது, இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் இஃப்தார் சிறப்புடன். இந்த நேரத்தில் தான் நல்ல பல விஷயங்களை எங்களுடைய மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். குறிப்பாக மௌலவி அவர்களே, இந்த நேரத்தில் தான் அனைவரும் ஒன்றாக இருப்பார்கள், நோன்பு திறப்பதற்கு அமர்ந்திருப்பார்கள், நிறைய நல்ல மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த இஃப்தாரினுடைய நேரம் இருக்கின்றது. துவாக்களை செய்து கொண்டிருப்பார்கள், பிரார்த்தனைகள் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு நிகழ்ச்சி வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். குறிப்பாக எங்களுடைய சமூகத்திற்கு எங்களுடைய மக்களுக்கு நல்ல பல விடயங்களை எத்தி வைப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷத்துடன் கூறிக்கொள்கின்றோம். மாணவர்களே, குறிப்பாக நாங்கள் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், இந்த திருமணம் நடைபெறுகின்ற சில சட்டத்திட்டங்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றியும் நாங்கள் விளக்கி கொண்டு போகலாம். உண்மையில் அழகான ஒரு கேள்வி. அதாவது சந்தோஷமான குடும்ப வாழ்வு சம்பந்தமாக நாங்கள் தலைப்பை ஆரம்பித்து விட்டு அதனுடைய முதல் கட்டமாக திருமண விடயத்துக்குள் நாங்கள் நுழைந்திருக்கிறோம். அதாவது ஒரு குடும்பத்தினுடைய ஆரம்பம் திருமணம், திருமணத்திலிருந்து அந்த குடும்பம் பில்ட் பண்ணப்படுகிறது. எனவே அதனுடைய திருமண முறைமைகள், அதாவது இன்றைக்கு பெண் பார்த்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் பார்த்து தனக்கு விருப்பம் ஏற்பட்டதற்கு பின்னால் திருமணத்துக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார்கள், அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அன்றைய தினத்தில் திருமணம் நடைபெறும். ஆனால் நேர்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், திருமணத்துக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுகின்ற நேரத்தில் நல்ல நேரம் பார்க்கிறது, கெட்ட நேரம் பார்க்கிறது, அது போன்று நல்ல நாள் பார்ப்பது, இதுவெல்லாம் பொருத்தம் பார்ப்பது, இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது. சில மூட நம்பிக்கைகள் இன்றைக்கு இஸ்லாத்துக்குள் உள்நுழைக்கப்பட்டு இன்றைக்கு முஸ்லீம்கள் அதிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் எங்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். திருமணம் வருகின்ற பொழுது எல்லோரும் போய் பார்ப்பார்கள், அதே போன்று பல பல விடயங்களை மூட நம்பிக்கைகளாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது மௌலவி அவர்களே, நீங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயத்தில் அவர்களுடைய பிறந்த திகதி வருடங்களை வைத்து கணக்கிட்டு பார்ப்பார்கள். அது நிறைய, அதாவது குறிசாஸ்திரம் அளவுக்கு போய்விடுவார்கள். எனவே இது மார்க்கத்தில் அது சிறுக்கில் கொண்டு போய் வைக்கின்ற அளவுக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு அமலை செய்ய போய் இன்னும் பல பாவங்களை செய்கின்ற அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் மாறிவிடக்கூடாது. அடுத்ததாக இப்போ திருமண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வைத்து அந்த திருமண அந்த பந்தத்தில் இணைகின்ற பொழுது இஸ்லாமிய திருமணம் என்று ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்கிறது. முஸ்லீம்களுடைய திருமணம் மாற்று மத கலாச்சாரங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடக்கூடாது, அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் இன்னொரு கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதற்கு அமைய நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். முஸ்லீம்களுடைய திருமண வைபவங்களிலே மாற்று மத கலாச்சாரங்கள் உள்நுழைக்கப்பட்டு விடாமல், ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நாளைய தினம் திருமணம் என்றால் சுபஹானல்லாஹ் இன்றைய
முன்னைய நாள் அந்த நைட்ல இரவுல மியூசிக்குகள் வேண்டுமா, பேச்சுலர் பார்ட்டி என்று சொல்வார்கள், ஆடல்கள் பாடல்கள் ஆடல்கள் கூத்து கும்மாளமும் ஆண்கள் பெண்கள் இரண்டரை கலந்து எந்த அளவுக்கு சில இடங்களை பார்க்கலாம். நாளைய தினம் திருமண பந்தத்திலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் இணைய போகிறார்கள், இதான திருமணம். ஆனால் அதற்கு முந்தைய நாள் வீட்டிலே நடக்கிற அனாச்சாரங்களை பார்க்கிற பொழுது ஒரு திருமணத்துக்காக ஒன்று சேர்ந்த அந்த முழு குடும்பத்திலையும் பக்கத்து வீட்டார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அன்றைய நாள் இன்னும் ஒரு 10-15 திருமணத்துக்கு செட் ஆகிடும். அப்படியான ஒரு கவலையான ஒரு நிலைமை தான் ஏற்படுகிறது. ஆண்கள் பெண்கள் செப்பரேட் இல்லை, எல்லாரும் ஒன்று கலப்பாங்க, ஆண்கள் ஆடுவதை பெண்கள் பார்த்து ரசிப்பார்கள், பெண்கள் ஆண்கள் கலந்து இரண்டரை கலந்து ஆடல்களில் ஈடுபடுவார்கள், மியூசிக் உள்ள பாடல்களை போடுவார்கள். இது முற்றிலுமே மார்க்கத்துக்கு முன்னால் விடும். இந்த ரமலானுடைய மாதம் எங்களை மாற்ற வேண்டும், இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த திருமண அந்த வைபவம் நடைபெறுகின்ற பொழுது இந்த வெடில்களை போட்டு ஊத்து போடுவது, கும்மாளம் இடுவது, அதே போன்று அந்த என்ன அதுக்கு சொல்வது, பெண்களை அவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டு யாருக்கும் காட்டாமல் அந்த பெண்களுக்குரிய மரியாதையை பேணி வீட்டுக்குள்ளே அழகாக வைத்து வளர்த்த அந்த பெண்மணியை திருமண பந்தத்தின் பொழுது திருமண டேட்டில் என்ன செய்வாங்கடா, வித்தியாசமான முறையில் அந்த பெண்ணை அழகுபடுத்தி ஆடைகளை அணிவித்து அணிகலன்களை அணிவித்து ஒரு ஸ்டேஜில் அவர்களை வைத்து வருகின்றவர்களுக்கெல்லாம் பார்க்குவதற்கு ஒரு காட்சி பொருளாக வைக்கின்றார்கள். ஆண்களும் பார்ப்பார்கள் பெண்களும் பார்ப்பார்கள். நல்லது, அந்த நீங்கள் சொல்கின்ற விடயத்திலே நாங்கள் இடையில் வேறு சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த அழகுபடுத்துவது தொடர்பாக, அழகுபடுத்துவது பெண் ஒருவரை திருமணத்தின் போது அழகுபடுத்துவது தவறா, அல்லது அழகுபடுத்தினால் என்ன மாதிரியான விடயங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும்? திருமண நேரத்தில் வந்து ஒரு பெண்ணை அழகுபடுத்துவது தவறு கிடையாது, அதாவது அழகுபடுத்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு வரையறையும் இருக்கிறது. அழகுபடுத்துகின்ற பொழுது ஒரு நடிகைக்கு ஒரு மாற்று மத ஒருத்தருக்கு ஒப்பாகின்ற மாதிரி அழகுபடுத்தவும் கூடாது. ஒன்று, இரண்டாவது விஷயம், அழகுபடுத்துவது எதற்கு? மணமகனுக்கு பார்ப்பதற்கு அழகுபடுத்துவது, அல்லது பெண்களுக்கு மத்தியில் அழகுபடுத்திக்கொண்டு காட்டலாம், அதில் பிரச்சனை இல்லை. எனவே திருமணம் என்று பெண்ணை அழகுபடுத்தி திருமணம் என்று பெண்ணை அழகுபடுத்தி பெண்களுக்கு மத்தியில் வைத்தால் அதிலே தப்பு கிடையாது. நாங்கள் எதை தப்பு என்று சொல்கிறோம் என்றால், அந்த பெண்ணை அழகுபடுத்தி அந்த ஸ்டேஜில் ஏற்றி வைத்து உட்கார வைத்து அந்த திருமணத்துக்கு வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் கணவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் தன்னுடைய தொழில் புரியக்கூடியவர்கள் எல்லோரும் எந்த சர்வசாதாரம், அதாவது எந்த வித்தியாசம் இல்லாமல் சர்வசாதாரம் எல்லாரும் வருவார்கள், பக்கத்துலேருந்து ஃபோட்டோ பிடிப்பார்கள், இப்படி எல்லாம் போய்கொண்டே இருக்கும், இதான் பிள்ளைன்னு சொல்லுகிறோம். எனவே பெண்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை அழகுபடுத்தி வைப்பது தவறு கிடையாது. அடுத்து ஒரு பெண் தன்னை அழகுபடுத்தி கொண்டு கணவனுக்கு முன்னாடி இருப்பதும் தவறு கிடையாது. அது நாங்கள் பின்னாடி இன்ஷா அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக பேச இருக்கிறோம், அது மிக முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அழகுபடுத்துவதில் வந்து இந்த வரையறையை நாங்கள் வரையறைக்குள் நின்று கொண்டு என்ன செய்யலாம், அழகுபடுத்த முடியும் என்பதுதான் நேர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம். எனவே திருமணம் அன்றைக்கு நாங்கள் மார்க்கம் எதிர்க்கக்கூடிய மார்க்கம் காட்டித்தராத சில விடயங்கள், அதே போன்று ஆராட்டி எடுக்கின்ற ஒரு முறை இருக்கிறது, சில போல்ட்ல வெற்றிலே போன்றவைகளை வைத்துக் கொண்டு ஆராட்டி இருப்பார்கள், தாலி கட்டுகின்ற ஒரு முறைமை இருக்கிறது, இது இஸ்லாம் காட்டித்தரவே இல்லை, தாலி கட்டுகின்ற முறைமை இஸ்லாம் காட்டித்தரவே இல்லை. எனவே இந்த முறைகள் ஏற்படுத்தி கொண்டு அதில் குறை கூட எடுப்பார்கள், என்னை முற்படுத்தவில்லை அவரை முற்படுத்தவில்லை, அதாவது தாலி செய்ய வேண்டும், அதாவது எல்லோரும் காட்ட வேண்டும், சவடி என்று சொல்லுவார்கள். எனவே தங்க நகைகள் அனுபவிக்கலாம், அதில் அனுபவிக்க வேண்டும், கணவன் தான் அணிவிக்க வேண்டுமா, அப்படியெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. அதாவது இப்போ நீங்கள் கேட்க வருகின்ற கேள்வி என்னவென்று கேட்டால், தாலி கட்டுகின்ற பெயரில் அந்த சவடியை வைத்துக் கொண்டிருப்பார்கள், அந்த கதையில் அந்த சில மல்லிகை பூட்களை வைத்துக் கொண்டு மனைவி வீட்டாளர் கணவன் மணமகன் வருகின்ற பொழுது அந்த தாலி, நாங்கள் தாலி என்று வைத்துக் கொள்வோமே, அந்த தாலியை கையில் கொடுப்பார்கள். இன்னொரு சகோதர மதத்தவர்களுடைய சம்பிரதாயத்தை பின்பற்றுகின்ற போன்று மணமகன் அந்த தாலியை கழுத்தில் கட்ட வேண்டும், அதற்கு தன்னுடைய சகோதரிகள் எடுத்துக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய திருமணம் குடும்ப சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு போகக்கூடிய முதலாவது கட்டம் இஸ்லாமிய திருமணம் என்கின்ற பொழுது அதிலே மனைவியுடைய அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரி, பெண்ணுடைய பொறுப்புதாரி வலி என்று சொல்கிறோம், அவர் வந்து அந்த மணமகனுக்கு அந்த மகர் தொகையை சொல்லி, அதாவது என்னுடைய மகளை உங்களுக்கு முடித்து தருகிறேன், அல்லது என்னுடைய இந்த பொறுப்பு கீழால் இருக்கக்கூடிய இந்த பெண்ணை உங்களுக்கு முடித்து தருகிறேன் சொல்லுகின்ற பொழுதும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கணவன் சொல்லுவாராக இருந்தால் திருமண ஒப்பந்தம் முடிஞ்சாச்சு.
அதுக்கு பிறகு கணவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, அவர் வலிமா கொடுக்கிறார், விருந்து கொடுக்கிறார், வலிமா எழுதுவது, அது தொடர்பில் அது பிரச்சனை. நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, நிக்காஹ் ஒன்று இடம்பெற்றால் சாட்சிகளை இஸ்லாமிய சட்டம், சாட்சிகள் வைக்க வேண்டும், அதை எழுதி கொள்வது. எனவே நாட்டினுடைய சட்டம் அந்த ரெஜிஸ்டார் சொல்வார்கள், அவர்கள் வந்து அந்த அந்த விவாக இந்த விஷயத்திலே பதிவு செய்ய அங்கீகாரம் பண்ணும். அது உண்மையில் நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவையான ஒரு விடயம் தான். நாங்கள் எந்த இந்த நிகழ்ச்சியினுடைய மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அதாவது இஸ்லாம் என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத விடயங்கள் என்ன செய்யாதீர்கள், மூட நம்பிக்கைகளை உட்புகுத்தாதீர்கள், ரசூலுல்லாஹ் காட்டித்த விதத்துகளை இந்த விடயத்துக்குள் உட்புகுத்தாதீர்கள். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றபடிக்கு திருமணம் என்ற சந்தோஷம், குடும்ப வாழ்வை குடும்ப வாழ்வை இணைய போகின்றீர்கள். எனவே மணமகனையும் மணமகளையும் வாழ்த்துவதற்கு ரசூலுல்லாஹ் துவாவை சொல்லி தந்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹுலக் வபாரக அலைக் வஜமா பைனகுமா ஃபி கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், ரெண்டு பேரையும் நல்ல விடயங்களில் ஒன்று சேர்க்கட்டும் என்ற அருமையான துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறார். இந்த திருமணத்துக்கு போகக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டமாக திருமண வைபவத்துக்கு போகக்கூடிய ஏனையவர்கள் இந்த துவாவை எத்தனை பேர் ஓதுகிறாங்க பாருங்க, சும்மா விஷ் பண்ணிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் அழகான துவாவை காட்டி தந்திருக்கிறார்கள், மொழியிலே வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வருகின்றார். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அழகான முறையில் பாரக்கல்லாஹுலக்கு வபாரக்க அலைக்கு வஜம் அபைனகுமா ஃபி கைர், திருமண வீடுகளுக்கு போகக்கூடிய நேரத்தில் பெண்கள் அந்த ஆடைகளை இது சரியா இருக்குதா, கடைக்கு போய் ஆடையை வாங்குறதுக்கு உடுப்பு வாங்குறதுக்கே அஞ்சு நாள் எடுத்துருவாங்க போறவங்க, மணமகன் அல்லாத ஏனைய உறவினர்கள். இப்போ நாங்கள் அவர்கிட்ட என்ன சொல்றோம்டா, அதுக்கு நீங்கள் அஞ்சு நாள் ஆறு நாள் எடுத்து உடுப்பு வாங்குறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க, இப்படி எல்லாம் செய்றீங்க, அதில் ஒரு ஒரு மனுத்தியானத்தை ஒதுக்கி இந்த துவாவை உங்களுக்கு பாடமாக்கலாது. நாங்கள் முஸ்லீம்கள் தான், ஏன் இந்த துவாவை பாடமாக்கி அந்த குடும்ப வாழ்க்கையில் இணையக்கூடியவர்களுக்கு போய் பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜம அபைனகுமா ஃபி கைர் என்ற துவாவை ஓதிட்டு வாழ்த்திட்டு வரையலாதுன்னு நான் கேட்குறோம். ஒரு கவலையான விஷயம்தான். எனவே அன்பார்ந்த நேர்களே, இந்த மாதத்தை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சந்தர்ப்ப துவாக்களையும் நீங்கள் பாடமாக்கிக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லது, நாங்கள் நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையின் ஒரு ஆரம்ப கட்டம் இந்த திருமணம். இந்த திருமணத்துக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இதே தலைப்புடன் நாளைய தினமும் நீடித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயத்தை தெரிவித்துக் கொண்டு மௌலவி அவர்களை நாளைய தினம் நாங்கள் இதை பற்றி பேசலாமா? இன்ஷா இன்ஷா. சரி, நாளைய தினம் கூட நாங்கள் இந்த சந்தோஷமான குடும்ப வாழ்வு என்கின்ற தலைப்புடன் இணைந்து கொள்ளலாம். நாளைய தினம் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. محمد رسول الله.